ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இன் யோர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷங்கர், அதாவது டேரக்டர் ஷங்கரை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஷங்கர் தான். ஸோ ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இருந்தாலும் ஷங்கர் தான் வந்து வருவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட பேர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ டேலண்டான டேரக்டர்ஸ். ஸோ அப்படி இருந்தாலுமே இப்போ பேசப்பட்டுள்ள டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷங்கர் தான். ஸோ அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவில் இன்னையோட 30 இயர்ஸ் ஆச்சு அவரோட ஜேர்னி. ஸோ தமிழ் சினிமாவில் அவர் வந்து 30 வருஷம் ஆச்சு இன்னையோட. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ், லோகேஷ் கனகராஜ், அது மட்டும் இல்லாமல் பல அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 30 இயர்ஸ் சினிமா ஜேர்னியை வந்து கொண்டாடி இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டக்ட் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுஹாசினி, அதாவது மணிரத்னம் அவர்களுடைய ஒய்ஃப் சுஹாசினி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு அந்த டேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது அந்த லாஸ்ட் கார்னரில் ஒரு 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஷங்கர், ஏஆர் முருகதாஸ், லோகேஷ் கனகராஜ், இவங்க 3 பேர்த்தையும் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு, அதாவது ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய சார்பாக வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, ஸோ லோகேஷ், அப்புறம் ஷங்கர், இவங்க 2 பேர் டைரக்ஷனில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வச்சு இயக்கினா எப்படி இருக்கும், அதாவது ஏஆர் முருகதாஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இவங்க 2 பேர் லோகேஷும் ஷங்கர், அதாவது லோகேஷ் வந்து ஒரு எப்படி ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் வந்து படம் எடுப்பாருன்னு நம்ம எல்லாருமே வந்து தெரியும். ரொமான்ஸ் அவருக்கு சுத்தமாக வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி படம் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து படத்தில் அவர் வச்சதே கிடையாது. ஸோ அவர்கிட்ட கேங்ஸ்டர் ஒரு சீனையும் ஷங்கர் அவர்கள்ட்ட வந்து இந்த ரொமான்ஸ், இந்த சாங், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சங்கர்கிட்ட கொடுத்தா வேற லெவலாக இருக்கும். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பில்லர்னே வந்து சொல்லலாம், கரெக்டுங்களா? ஸோ இவங்க 3 பேரும் தளபதி விஜய் அவர்களை வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த தமிழ் சினிமாவிலே முக்கியமாக வந்து பேசப்படுவேனே சொல்லலாம், படம் ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 3 பில்லர்ஸ் டேரக்டர், ஒரு மெயினான ஒரு 3 டேரக்டரை வந்து தளபதி விஜய் அவர்களை வச்சு ஏற்கிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நடந்தால் வேற லெவலில் இருக்குது. ஸோ அது என்னோட ஒரு தாட்டு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி தோணுமா, இவங்க 3 பேர் ஷங்கர், லோகேஷ், ஏஆர் முருகதாஸ் இவங்க 3 பேரும் தளபதி விஜய் அவர்களை ஒரே படத்தில் வச்சு டைரக்ட் பண்ணால் அந்த அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவில் தாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.